हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इनकी नम्बर बज्जी मिलगाय पयन्पडुत्ति सूपरान चट्नी एप्पडि सेय्यरदुंगरत पाकलाम सुड सुड इड्ली दोसा चपाती तैर सादम इदु एल्लात्तुक्कुमे साइड डिशा नल्ला इरुक्कुम இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மிளகாய் சட்னி செய்யறதுக்கு மூணு பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகாயை கீறி உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துட்டு இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துட்டு நம்ம சட்னி செஞ்சால் காரம் கம்மியாக இருக்கும் பேனில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா கூடுதல் சுவையோடு இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பருப்பு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கோங்க பருப்பு நல்லா வறுபட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பஜ்ஜி மிளகாயை சேர்த்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இது ஓரளவு வதங்கினதும் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி 1/2 கப் துருவிய தேங்காய் சேர்த்து வறுத்துக்கோங்க இது நல்லா சூடாறினதும் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு 1/3 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது போல நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா அரைச்சதும் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை சேர்த்து அரைச்சி பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க சட்னி தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இலைகள் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துருங்க சூடான இட்லியோட இந்த சட்னியை சர்வ் பண்ணுங்க பஜ்ஜி மிளகாய் சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்